அன்பு மனோஜர்களே வணக்கம். இந்த எடுத்துக்காட்டு பயிற்சி 5.2 தொலைவு சூத்திரத்துடைய பயன்பாடுகள், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதில் போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கூடமே புள்ளிகளா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது வென் வி ஆர் கிவன் 3 பாயிண்ட்ஸ் வி கேன் ஃபைண்ட் அவுட் வெதர் தி பாயிண்ட்ஸ் ஃபார்ம் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் நாட், கால் இட் அஸ் கொலினியாரிட்டி ஆஃப் பாயிண்ட்ஸ். அதை செக் பண்ணுறத போன கிளாஸில் பார்த்தோம். அதுக்கான கண்டிஷன் தெரியுமே, சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் சுட் பி ஈக்குவல் அண்ட் டு தி தேர்ட் சைடு, தென் யூ கேன் கால் தட் பாயிண்ட் அஸ் கொலினியர். ஸோ 2 பக்கங்களுடைய தூரம் 3வது பக்கத்திற்கு சமமாக இருந்தால் அந்த புள்ளிகள் ஒரு கூடமையும் புள்ளிகளாக இருக்கும். இப்போ அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு இருசம பக்க முக்கோணத்தை அமைக்கும் என நிரூபி. இப்போ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் இருசம பக்க முக்கோணம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதாவது ரெண்டு சைடுமே உங்களுக்கு என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும், 3வது சைடோட டிஸ்டன்ஸ் வேறு ஏதாவது வரும். ஸோ இதை நம்ம போடணும், ஒரு சின்ன முக்கோணம் போட்டுக்கலாம். இது பக்கம் ஏ, பி, சி. ஏவோடது 5.4, பி என்ற புள்ளி 2.0, சி என்ற புள்ளி -2.3. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா 3 தூரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி கண்டுபிடிப்போம், பிசி கண்டுபிடிப்போம், ஏசி கண்டுபிடிப்போம். இதில் ஏதாவது 2 தூரம் சமமாக இருந்ததுனால என்ன சொல்லிடலாம், இது ஒரு இருசம முக்கோணம் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் தூர சூத்திரத்துடைய பயன்பாடு தான். இப்போ முதல் கணக்கு போடுறேன், 2வது சமம் இதே மாதிரி நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ஏபி ஏபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. ஏவும் பி எடுத்துருவீங்க, இது X1 Y1, பி வந்து X2 அண்ட் Y2. ரூட் ஆஃப் ஃபார்முலாவை அப்படியே ரீகால் பண்ணிவிட்டு கையோடு என்ன பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு முறை ஃபார்முலா எழுதிங்களா. ஃபார்முலா என்ன சொல்லுது, X2 - X1² + Y2 - Y1². இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கீங்களே, X1 Y1, இது X2 Y2. அந்தந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், என்ன வருதோ அது ஆன்சர். லெட்ஸ் சி, √X2 X2 2 இங்கே இருக்குது, திஸ் இஸ் X2, X1 இங்கே மார்க் பண்ணியிருக்கு 5. ஸோ 2 - 5² + Y2 0 - Y1 4² ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 - 5 ஆன்சர் என்ன வரும், -3² + -4² வரும். ஸ்கொயர் பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ். அதனால் 3² உங்களுக்கு ஆன்சர் என்னது 9 ப்ளஸ் 4² 14 இதை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 25. ஸோ ஏபியுடைய மதிப்பு √25² அல்லது நம்ம அதை 5 அலகுகளும் எழுதிக்கலாம், தப்பு இல்லை, 5 யூனிட் அலகுகள். இதே மாதிரி இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதை வேணால் நோட் பண்ணிக்கலாம், இந்த படத்துலேயே நோட் பண்ணி வச்சிடலாம். இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், ஏபியுடைய மதிப்புகள் வந்துருக்கு 5 அலகுகள். இப்போ அடுத்து பிசி கண்டுபிடிக்க போகிறேன், பிசி நோட் பண்ணுவோம். பி சி ஈக்குவல் டு √ அதுக்கு முன்னால் பி அண்ட் சி எடுத்துலதீங்க, வாட் இஸ் யுவர் பி, 2.0 அண்ட் யுவர் சி -2.3. ஸோ அதுக்கு நேர் கீழே அதோட வேல்யூ எழுதிங்க. இது வந்து என்ன சொல்கிறோம், X1 இது Y1, இது X2 இது Y2. வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கங்க மனசில். X2 - X1² X2 - 2, X1 - 2. ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் -2 ப்ளஸ் Y2 - 3 - Y1 0. ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே குறின்னு என்ன சொல்லியிருக்கேன், கூட்டணும். ஸோ -2 - 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், -4² சிங்கிள் ஆகும், 3² -4 அப்படின்னாலும் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 - 16 - 3 - 9 ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், √75 விச் இஸ் ஈக்குவல் டு 5. இந்த சம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போவே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு, பிசி கண்டுபிடிச்சோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா. ஸோ அவங்க அதான் கேட்டிருக்காங்க, இருசம முக்கோணத்தை அமைக்கும். ஸோ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். சில எல்லா கணக்குகளும் இப்படி ஆன்சர் வராது, ஏபிவி பிசி சமமாக வரணுங்கிற அவசியம் இல்லை, ஏசி கூட நம்ம போட்டு பார்த்துட்டாலே நல்லது.
ஸோ அதனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணி கூட விடை எழுதிக்கலாம். இருந்தாலும் ஏசி என்ன பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடலாம் தூரத்தை. வாட் இஸ் யுவர் ஏ, வாட் இஸ் யுவர் சி? ஏவை மேலே பாருங்கள், 5.4. ஃபார்முலா போடுங்க பழையபடி. இது X1 Y1 X2 Y2. -2 -5 2. அடுத்து Y2 - Y1 2. Y2 3, Y1 4. ஸோ -7 2 - -1 2. அப்போ பார்த்தீங்கன்னா 49, இங்கே ஒரு 1 வரும். ரூட் 50. ஸோ இந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூட் 50. ஏசியுடைய தூரம் ரூட் 50 அலகுகள். இந்த ரெண்டாவது ஸ்டெப்லேயே நம்ம இதுக்கு ஒரு ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ என் தேர் ஃபோர் என்ன சொல்லல, ஏபி என்பது பிசிக்கு சமமாக இருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்லலாம்னா, கொடுக்கப்பட்ட புள்ளிகள் given points form isosceles triangle a comma b comma c ஒரு இரு சமபக்கம் கோணத்தை அமைக்கும். இரு சமபக்கம் கோணத்தை அமைக்கும் அவ்வளோ. Hence the given points forms isosceles triangle. ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் போட போகிறீங்க, ரெண்டாவது செம் இருக்குல்லையா, இந்த செம் போட போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு, சரியா? ஏபிசி 3 பாயிண்ட் இருக்குது, நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன, இதே மாதிரி இரு சம பக்கம் முக்கோணமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி கண்டுபிடிச்சி அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். சைனிங் அவுட், வெங்கடேஷ். பை பை.